வணக்கம். இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சங்கர் ஜோங்ல ஞானானந்தபுரம் அங்கதான் இருக்கோம். என்னடா சங்கர் ஜோங்கன்றீங்க, இடம் புதுசா கேள்விப்படுறீங்களா? இது தெலுங்கின்தான் இருக்கிற ஒரு முக்கியமான இடங்க. தெலுங்கின்தான் உள்ள மக்களுக்கு இது எல்லாமே இடமும் தெரியும், ஆனா தெலுங்கின்தான் மக்களுக்கு பல பேருக்கு தெரியாத இடம் உங்களுக்கு தெரியும், அது ஞானானந்தபுரம். என்ன என் மச்சாக்கார சொன்னா, அண்ணா அண்ணே இந்த இடத்துல வந்து ஒரு அழகான என்னது ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சொன்ன ஜீவன் இதுதான். அந்த ஜீவன் பாத்துருங்க, நான் தெலுங்கின்தான் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா சரி, அந்த வழியா வந்தா பயங்கரமான இடம்லாம் இருக்கு. அந்த இடத்த பாக்குறீங்களா? இதோ இதுதான் அந்த இடம். இடம் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் திரும்பி பார்த்தா அந்த காலத்து பாகுபலி கோட்டை மாதிரி ஒன்று இருக்குது. என்னென்னா பாகுபலி கோட்டை ஃபோட்டோஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே தான் பயங்கரமான இவர் சிலை இருக்குது. யாரோட சிலை? நம்ம தென்கிழக்கு ஆசியாவிலே டாலஸ்ட் தான், ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஆஞ்சநேயர் சிலை. நீங்கள் ஆஞ்சநேயர் பக்தரா, உடனே நீங்கள் வரைய வேண்டிய இடம் இதுதாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறீங்க இந்த இடம். இதுதான் அந்த இடம், இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா சங்கர் ஜோங் பத்துப்பாட் ஞானானந்தபுரம் ஸ்ரீ ராம பக்தர் ஆஞ்சநேயர் இவர். ஓ, இங்கே ராமர் தான் கும்பிட முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்தில் இந்த இடத்துக்கு காட்ட முடியாது. இங்கே ஒரு பயங்கரமான கோயில் வரப்போகுது, அதுதான் நடராஜர் கோயில். ஸோ இங்கே சிவகாமி சுந்தரி அம்பிகை மற்றும் நடராஜர். பொதுவாக பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை தனியாக தான் இருக்கும், ஆனால் இங்கே எப்படி பார்த்தா இங்கே மட்டும் தான். தென்கிழக்கு ஆசிய நாட்டிலே முதல் தடவை இந்தமாரி நடராஜரும் சிவகாமி சுந்தரி அம்பிகை அவங்க சிலையும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் சுயமாக வந்த 12 ஜோதிலிங்கங்கள் அதை வச்சு வந்து ஸ்தாபனம் பண்ண போகிறாங்க. வர 6ஆம் தேதி 7ஆம் மாதம் காலைல 10 மணிக்கு இந்துக்களாக பிறந்த எல்லாருமே பாண்டு முறையாவது வந்து இதை பார்க்கணுன்றது வந்து ஐதீகம். ஐதீகம் சொல்ல முடியாது, கொடுப்பனை வச்சுக்கோங்களேன். 12 கும்பாபிஷேகம் பார்க்கணும்ல. இப்போ இந்த வாரம் புதன்கிழமை 6ஆம் தேதி 7ஆம் மாதம் காலைல 10லேருந்து 11:30 வரைக்கும் வந்து இங்கே கும்பாபிஷேகம் ஓடப்போகுது. நடராஜர் அப்பா, ஓம் நமச்சிவாய. அதை பற்றி சொல்கிறதே நம்ம தனி ஒரு கொடுப்பனா, தனி ஒரு சந்தோஷம். இந்த கோயிலில் உள்ள சிலைகள்லாம் ஒரு மாதிரி ஸ்பெஷலாக தான் இருக்குது, அதே கொஞ்சம் கொஞ்சம் சிலைகள் நம்மளுக்கு காமிக்கிறேன். தோ ஃபஸ்ட் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குல்ல. இங்கே தான் நம்மளோட ஞானபுரீஸ்வரர் இருக்கார். இந்த ஞானபுரீஸ்வரர் என்பவர் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு 4 முகங்கள் இருந்து பார்த்துருக்கீங்களா, அது எப்பயுமே சூடாகவே இருக்குமா, அதனால தான் அவங்களுக்கு வேறு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மடத்தை சுற்றி இந்த மாதிரி 108 கற்கள் இருக்குது. ஒரு ஒரு கல்லிலையும் நீங்கள் தியானம் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட அந்த மாலையை கொண்டு வரமாக இருந்தாலும் கரெக்டாக 108 நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்த சுற்றி குறைந்தது 108 சிவலிங்கங்களும் இருக்குது. ஸோ சங்கர் ஜோங்கில் இருக்கிற இந்த தெலுங்கின்தான் சங்கர் ஜோங் இந்த வட்டாரத்தில் உள்ள இந்த கோயிலை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எனி டைம் வரலாம். இங்கே தியானம் படுத்துன்னு சொல்லி தனி இடம்லாம் கட்டி வச்சுருக்காங்க, கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஓம் நமச்சிவாய்.